வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான அரைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், அது போக ராகி களி கம்பு களிக்கெல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அரைக்கீரையினுடைய பயனுன்னு பார்த்தோம்னாங்க, இது வயிற்றுப்புண் சரி செய்கிறதுக்காகட்டும், அது மட்டும் இல்லாமல்ங்க கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகட்டும், சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் ரொம்ப ஏற்றதுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்து காட்டுறேன். பருப்பு வந்து 150 கிராம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதுவே கீரை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேங்க, இலைகளை மட்டும் உருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பூவாட்டம் இருக்கும் அரைக்கீரையில், அதை விட்டுட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். பழுத்த இலைகள், பூச்சி இருக்கிற இலைகளை விட்டுட்டு இந்த மாதிரி இலைகளை நம்ம பறித்து எடுத்து நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடையிறனாலேங்க இந்த மாதிரி இலைகளை முழுசாகவே போட்டு வேக வச்சுக்கலாம். இதே பொரியலுக்குன்னா நீங்கள் கழுவிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இப்போ கீரையை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பருப்பு கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எட்டு டு 10 நிமிஷத்துல கீரை நல்லா வெந்துருங்க, வேகட்டும். இப்ப கீரை 10 to 12 நிமிஷத்துல நல்லா வெந்துருச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தாளிதம் சேர்த்துட்டு கீரையை வந்து கடையும் போது தண்ணி இருந்தா தெரிக்கும், அதை வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இறக்கி வச்சுக்கலாம். கீரைக்கு தாளிதம் சேர்த்துருக்குங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கஞ்சிருச்சுங்க, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிறது கூடவே 7-8 பூண்டுப்பல் 1/2 தட்டி வச்சுருக்கேங்க. இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் விருப்பப்படாதவங்க வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸில் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கீரை கடையில் சேர்த்திக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பருப்பு தனியாக தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கீரையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தாளிதத்தை சேர்த்திக்கலாம். கீரை வந்து கீழே உட்காந்து கடையவுங்க, உங்களுக்காக மேலேயே நான் வச்சு கடைஞ்சி காட்டுறேன். நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், கீரை கடையில் இந்த மாதிரியே கடைஞ்சிக்கலாம். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சு கீரையை வேக வச்சு தாளிதம் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்திருக்கேங்க. குக்கரில் பருப்பு வேக வச்சு அதே பாத்திரத்தில் நான் கீரையை வேக வச்சுட்டேன். பாருங்கள், சட்டி வந்து ஆடாமல் இருக்கணும்ன்ட்டு காலில் நல்லா இறுக்க பிடிச்சி நான் கடைஞ்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி கடையும் போது நமக்கு சீக்கிரமாக கடைஞ்சிரும். பாருங்கள், இப்போ கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம். கீரை கடையில் பருப்பு கடையிலலாம் வந்துங்க கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அதுக்கு தான் பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு நல்லா வதக்கி விட்டு சேர்த்தும் போதுங்க. கடைஞ்ச பிறகு நல்லா காரசாரமாக பருப்பு கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை கடையில். அதனால தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேங்க. ஒரு சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் பிடிக்காதுங்கிறவங்க நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ கீரை பருப்பு கடையில் தயாராகிடுச்சுங்க. இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான அரைக்கீரை பருப்பு கடையில் செய்துட்டேங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், அது போக ராகி களி கம்பு களிக்கெல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.